வணக்கம் அன்பு உறவுகளே, இது வந்து அல்ட்ரா டயட் குக்கர். இது வந்து ஆர்டினரி குக்கர் மாதிரி தான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. நேரடியாக சாதம் வச்சிட்டிங்கன்னா இல்லை வேறு பாத்திரத்தில் வச்சா சாதாரண குக்கர் மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது உள்ளே வந்து ஓட்டை கொடுத்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரத்தில் வந்து அரிசியை வச்சு இது உள்ளே நம்ம வச்சிட்டோம்னா இந்த கஞ்சி வந்து அது உள்ளேயே வடிஞ்சிரும். இந்த சாதம் வந்து கஞ்சி அடியிலேயே தங்கிரும். அது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குக்கரில் வச்சு சாப்பிட்றது உடலுக்கு எடுத்து காட்டு. ஹோல்ஸ் தான் இருக்கு பாரு. ஓகே, இது வந்து கஞ்சி வடிஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால இந்த மாதிரி குக்கர் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து 5.5 லிட்டர் குக்கர். இது வந்து 5.5 லிட்டர் குக்கர். அரிசி வந்து ஏற்கனவே வந்து ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வெந்து போயிடும். சாதாரணமாக குக்கருக்கு பண்ணுற மாதிரியே தான். இது வந்து 5.5 லிட்டர் குக்கருக்கு 2.5 டம்ளர் நம்ம ரைஸ் போடலாம். அதாவது 500 கிராம் 1/2 கிலோ சாதம். அதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 2.5 கப்பு அரிசிங்கிறனால 10 டம்ளர் தண்ணி விடணும். இதுலேயே வந்து மேக்ஸிமம்னு சொல்லி இதில் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன். 10 டம்ளர் அளந்து ஊற்றியிருக்கேன். அந்த மேக்ஸிமம் அளவுன்னு இருக்கிறதும் அதே தான் வருது. அதனால் அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அரிசியை இதில் போட்டு உள்ளே வச்சிட்டோன்னா 3 விசில் தான் மேக்ஸிமம். முதல் விசில் வந்ததும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னா 4 விசில் வச்சாவே பதமாக இருக்குது. அது அவங்கவுங்க சௌரியம். கொஞ்சம் இன்னும் வேணும்னா 5 விசில் வச்சுக்கலாம். 4 விசில் 3 விசிலே போதுன்னா அது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து 4 விசில் வச்சு எடுப்பேன். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டு நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் அரிசி போட்டுட்டேன். இதை வந்து இது உள்ளே எடுத்து வச்சிடுறேன். ஏற்கனவே குக்கரில் வந்து நல்ல தண்ணி, நம்ம சமைக்கிற தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் இதில் வந்ததும் இந்த மாதிரி போட்டதும் இந்த தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வந்தது பாருங்கள். பாருங்கள், ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து வெயிட் போட போகிறேன். இது போட்டு முதல் விசில் வர வரைக்கும் நல்லா ஹீட்டு வச்சுருப்பேன். அப்புறம் 1 விசில் வந்த உடனே சிம்மில் குறைச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்துடலாம். இது வந்து நான் 4 விசில் வச்சேன். ஏன்னா இது புழுங்கல் அரிசி நம்ம பயன்படுத்துகிறோம், அதனால் 4 விசில். நீங்கள் பச்சரிசி பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் 3 விசில் வச்சுக்கலாம். அதோடு இது அரிசியை பொறுத்து, பழைய அரிசினா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கும், விசில் வந்து 1 விசில் கூட வைக்க வேண்டியிருக்கும், அப்படிலாம் இருக்கும். அரிசியை பொறுத்தும் இருக்குது. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் வரையாட்டமே வேணும், உதிரியா அப்படின்னு வேணும், சில பேருக்கு வந்து குழைவாக வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 விசில் கூட குறைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து 4 விசில் வச்சுருக்கேன். இது பாருங்கள், 2.5 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு 10 டம்ளர் தண்ணி உள்ளவே அது மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பான். அது வரைக்கும் நீங்கள் ஊற்றிட்டினா போதும். நல்ல சாதம் அளந்து வெந்திருக்கு பாருங்கள். சாதத்தை எடுத்து வெளியில் வச்சிடலாம் பாருங்கள். தண்ணி பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப கஞ்சியாக இருக்குது. அது உள்ளே ஒரு அந்த பிளேட் போட்டிருக்கோம், அது மேலே தான் இதை வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இப்போ சாதம் நல்லா வெந்திருக்கு. சரியான பதத்தில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா மலர்ந்து சரியான பதத்தில் வெந்திருக்கு. அதனால் இதே மாதிரியே நம்மளும் எல்லோரும் செய்யலாம். இல்லை, நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்றாற் போல் தண்ணி கொஞ்சம் கூட குறைச்சி ஊற்றிக்கலாம், விசில் கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுக்கலாம். அது அரிசியை பொறுத்து. இது வந்து இந்த ஸ்டார்ச் இல்லாமல் சாப்பிட்றனால ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா, வந்து சாதம் வந்து குண்டில் வச்சு வடித்து முன்னெல்லாம் செய்வோம், அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நேரமின்மை, அது மாதிரி நிறைய பேருக்கு அது எப்படி செய்கிறதுன்னு தெரில, கஞ்சி கையில் வடிஞ்சிருமோன்னு பயம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ இந்த குக்கரு. அதனால் இதில் வந்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை செய்யலாம். இதுவும் அதே நேரம் தான் ஆகுது, ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க வேண்டாம். அதனால் இது மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான் இதோட பயன். நீங்களும் தேவைப்படுறவங்க இதை வாங்கி பயன்பெறலாம். நன்றி அன்பு உறவுகளே.